கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 10 வயது சிறுவன் தனது பக்கத்து வீட்டிலே ஒரு முதியவர் மரணம் அடைந்த போதுதான் அவனுக்கு மரணம் என்றால் என்ன என்று தெரிய வந்தது. மரணம் என்றால் அந்த மனுஷனை நாம திரும்பி பார்க்க மாட்டோம். பூமியிலே அவனுடைய பங்கு முடிந்து விட்டது, எனவே நாம் பரலோகத்தில் தான் அவனை பார்க்க முடியும் என்று அப்பா அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். இப்படித்தான் வயதில் மூத்தவர்கள் ஒவ்வொருவராக இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வார்கள். நாம் அவர்களை நித்தியத்திலே பார்க்கலாம் என்று அவர் சொன்னார். அப்பொழுது தன்னுடைய தாய் தப்மாரும் இப்படியே இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்வார்களே, தான் ஒருபோதும் அவர்களை பார்க்க முடியாதே என்று அவன் நினைத்து மிகவும் வேதனைப்பட்டான். அப்பாவிடம் கேட்டான், அப்பா, கடவுள் எல்லா மனுஷனையும் தம்மிடத்தை சேர்த்துக் கொள்கிறார் என்றால் அதை முன்னதாகவே அவர்களுக்கு தெரிவித்து அவர்கள் பூமியிலே ஆயத்தமாவதற்கு நேரம் கொடுக்க வேண்டியதானே? அப்படி அப்பா சொன்னார், ஏற்கனவே மனுஷனுடைய வாழ்நாள் குறுகியது, ஒவ்வொரு நாளும் அவன் ஆயத்தமாக இருக்க முடியும். தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க முடியும். அவர் நல்ல நேரத்தை கொடுத்திருக்கிறார். அநேகர் அதை பயன்படுத்துகிறார்கள், அநேகர் அதை பயன்படுத்தாமல் பின்னர் பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒத்தி வைக்கின்றார்கள். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், முதுமை காலம் என்றால் நாம் மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஆண்டோரை நாம் நெருங்க வேண்டும், அவரோடு நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்று எல்லாருக்கும் தெரியும். கடவுள் என்ன இருந்தாலும் அவருடைய வாழ்நாள் முடிந்து போவதை அவனுக்கு தெரிவிக்க வேண்டாமா என்று சொன்னார். அப்பொழுது அவர் சொன்னார், நீ ஹாஸ்டலிலே தங்கி படிக்கின்றாய், இங்கிருந்து ஹாஸ்டலுக்கு நீ கிளம்பி செல்வதற்கு டிக்கெட் எல்லாம் போட்டு உன்னை ட்ரெயினில் வழி அனுப்பிக்கும் போது டிக்கெட்டை எந்த நேரத்திலே தருவேன் என்று கேட்டார். அது நான் ட்ரெயின் கிளம்பும் போதுதான் இடத்திலே கொடுப்பீர்கள். ஆம், அதே போலத்தான் கடவுள் நாம் அவரோடு சேரும் அந்த நேரம் வரும்போது தான் மரணத்தை குறித்து நமக்கு தெரிவிப்பார். அதுவரை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், அதைத்தான் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனுக்கு கற்பித்தார். பரிசுத்தவான்கள் தங்களுடைய மரணத்தை எப்படி எதிர்கொண்டார்கள்? பிலிப்பியர் 1:23, ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாக இருக்கும். அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். ஆம், கடவுளோடு இருக்க அவர்கள் எப்பொழுதும் விரும்பினார்கள். எனவே மரணம் ஒரு பொருட்டல்ல என்று நினைத்தார்கள். ஆனாலும் தாங்கள் சாமித்த திருச்சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் உதவியாக இருக்க வேண்டுமே என்பதுதான் அவருடைய பாரமாயிருந்தது. இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாகவே இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். நாம் பூமியில் வாழ்ந்தாலும் நாம் பரலோகத்தில் வாழ்ந்தாலும் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். எனவே பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் இருந்தால் நாம் சரீரத்தில் இருந்தாலும் சரீரத்தை இல்லாவிட்டாலும் அது பொருட்டல்ல, ஆனால் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். பரிசுத்தவான்கள் தங்கள் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, கூடாரத்தை விட்டு பிரிவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று சொல்லி ஆயத்தமாய் இருந்தார்கள். நானும் அவனவன் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனவே நாம் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை நெருங்கி வருகிறோம் என்பதை நினைத்தவர்களால் பூமியிலே வாழும் நாட்கள் எல்லாம் ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு நல்ல கிருபைகளை தந்தருள்வாராக. ஆமேன்.